பாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே இறைவனுடைய பணிக்காக தன்னையே அர்ப்பணிக்க தன்னுடைய வாழ்வை இறைவனிக்காக அர்ப்பணிக்க தனது விருப்பத்தை தன்னுடைய தந்தையிடம் தெரிவித்த பிற்பாடு கார்மேல் சபை துறவியாக மாறி இறைவன் விருப்பத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் புனித குழந்தை இயேசுவின் தெரேசா இவர் குழந்தை இயேசுவின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்ததினாலும் சிறு சிறு பணிகளை செய்கின்ற பொழுது அதை குழந்தை இயேசுவுக்காக செய்கின்றேன் என்று அனைத்து பணிகளையும் குழந்தை இயேசுக்காக அர்ப்பணித்து ஜபத்தின் மூலமாக அனைவருக்கும் உதவி செய்ய முடியும் என்று நம்பிக்கை கொண்டவர் அந்த நம்பிக்கையில் அனைவருடைய தேவைக்காகவும் அன்றாடினார் இன்று இவரை திரு அவை அப்போசிலிக்க பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக நியமித்திருக்கின்றது இருபத்தி நான்கு வயது வரை மட்டுமே வாழ்ந்த புனித குழந்தை தெரேசா இறைவனுக்காக இறை தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் தெருபாடல் நாற்பத்தி ஆறு ஒன்று குறிப்பிடுவது போல கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆறுதலுமாய் உள்ளார் நூற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே இந்த வார்த்தையை முழுமையாக நம்பியவர் புனித குழந்தை தெரேசால் இவர் இறைவனை முழுமையாக நம்பியதால் தனக்கு வந்த சிறு சிறு துன்பங்களையும் தன் வாழ்விலே இறைவன் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடன் இருக்கிறார் என்று நம்பியதாலும் இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்தார் நாமும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ இவருடைய பணிகளை நம் வாழ்வில் பின்பற்றுகிற பொழுது இறைவன் விரும்புகின்ற நல்ல மக்களாக நாம் வாழ முடியும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இறைவனுடைய முகம் வெளிப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு எல்லா நிலைகளிலும் துணையாக இருப்பார் இசையா புத்தகம் அறுபத்தி ஒன்றாவது வ அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இறைபணியை செய்கின்ற பொழுது நம்மை பார்க்கின்றவர்கள் நாம் ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என்று குறிப்பிடுவார்கள் என்று இறை வாக்கினர் இசையா குறிப்பிடுகின்றார் நாமும் இறைபணியில் ஈடுபட்டு இயேசு வாழ்ந்த வாழ்வை வாழ புனித குழந்தை தெரேசால் ஒரு முன் உதாரணமான வாழ்வு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் சிறு சிறு பணிகளையும் இயேசுவுக்காக ஒப்புக்கொடுத்தார் நாமும் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற எல்லா நிலைகளிலும் நமக்கு வருகின்ற அனைத்து இடரல்களையும் எதிர்கொள்ள இறைவனுக்காக ஒப்புக்கொடுத்து கொடுத்து இறை பணியில் நம்மை அர்ப்பணிக்கவும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வு வாழவும் நம்மை தயார்படுத்துவோம் நாம் இறைவனுக்கு உகுந்தவர்களாக வாழ முடிவெடுத்து அதன்படி வாழ்கின்ற பொழுது இறைவாக்கினர் இசையான் இஸ்ராயல் மக்களுக்கு கூறிய வார்த்தை இன்று நமக்கும் இறைவன் நினைவுபடுத்துகின்றார் இசையா புத்தகம் அறுபத்தி ஒன்றாவது வஸ் அதிகாரம் ஏழாவது வசனம் அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இருமடங்கு நன்மை அடைவீர்கள் அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடமையில் மகிழ்வீர்கள் அதனால் நாட்டில் உங்கள் செல்வம் இருமடங்காகும் முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரித்தாகும் நன்மை செயல்களில் நம்மையே நம் நம்மை ஈடுபடுத்துகின்ற பொழுது முடிவில்லா மகிழ்ச்சி என்றும் நமக்குரியதாக இருக்கும் புனித குழந்தை தெரசேசாவை போன்று சிறு சிறு பணிகளில் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் இறைவனுக்காக நம்முடைய பணிகளை செய்பவர்களாகவும் வாழ முயற்சி செய்வோம்